காமெடி நடிகர் யோகி பாபு நவரசா ஆந்தாலஜி திரைப்படத்துல வித்தியாசமான வேஷத்துல கலக்கியிருக்காராம் பல மாறுபட்ட கதாபாத்திரங்கள்ல பங்கேற்பதும் எல்லா வகையான உணர்வுகளை முகத்துல கொண்டு வரும் திறமையும் ஒவ்வொரு நடிகருக்கும் இருக்க வேண்டிய பொது பண்பு காமெடி நடிகரா தமிழ் சினிமாவில கொடிகட்டி பறந்து வரும் நடிகர் யோகி பாபு வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுக்கு தற்போது ஆர்வம் காட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு விரைவுல வெளிவர இருக்கிற நவரசா ஆந்தாலஜிலையும் வித்தியாசமா நடிச்சு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காராம் காமெடி நடிப்பு மற்றும் தற்போதைய குணச்சித்திர பாத்திரங்கள் குறித்து யோகி பாபு என்ன சொல்லிருக்காருன்னா சிரிப்ப வரவழைக்கும் காமெடி கதாபாத்திரங்கள் மிக வலிமையானது அதை எளிதுல அனைவரும் செஞ்சிட முடியாது ஆனா பன்முகத்தன்மை கொண்ட பாத்திரங்கள்ல அனைத்து உணர்வுகளை வெளிப்படுத்தும் குணச்சித்திர பாத்திரங்களில் நடிப்பதையே நான் மிகவும் விரும்புறேன் நகைச்சுவைல சாதனை படைத்த தமிழ் சினிமாவின் மூத்த ஆளுமைகளான நடிகர் நாகேஷ் மற்றும் கவுண்டமணி ஆகியோர் காமெடியில மட்டும் இல்லாம பல படங்கள்ல குணச்சித்திர பாத்திரங்களையும் நடிச்சு நம்ம மனச கவர்ந்திருக்காங்க இருக்காங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் படத்துல கவுண்டமணி அவர்களும் நீர் குமிழி படத்துல நாகேஷ் அவர்களும் நகைச்சுவைக்கு எதிரான குணச்சித்திரத்துல அற்புதமான நடிப்பை வழங்கியிருப்பாங்க அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகள்ல என்னுடைய திறமையை நிரூபிக்க ஆசைப்படுறேன் நவரசா ஆந்தாலஜியில மனிதனின் உணர்வுகளை மையப்படுத்தி ஒன்பது கதைகள் சொல்லும் திரைப்படமா அமைஞ்சிருக்கு அப்படியான ஒரு படத்துல ஒரு கனமான பாத்திரத்துல உணர்வுகளை வெளிப்படுத்தி நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருப்பது மகிழ்ச்சி மேலும் இது போன்ற கதாபாத்திரங்கள்ல நடிக்க ஆவலா காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இப்போ இந்த நியூஸ் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு சோ நவரசா வெப் சீரிஸ் வர ஆகஸ்ட் ஆறாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகும் அப்படின்னு தகவலும் வந்திருக்கு இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க